அப்படின்னு திருமாவளவன் போட்டிருந்தாங்களாம். திருமாவளவனுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், ஒரு ஒரு கருத்தை என்ன வேணாலும் சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து ட்வீட் போடலாம், இது சொல்லலாம், அது சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ட்வீட் போடுறதுக்கு பதிலாக முதலமைச்சருக்கு ஒரு ட்வீட் போட்டு கேட்கணும். சென்னையில் ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் சீருடையில் இருக்கக்கூடிய காவல்துறை சகோதரி அவர்கள் மீது கையை வைத்த இரண்டு திமுகக்காரங்களுக்கு என்ன பரிசு நான் சொல்கிற கேளுங்க. மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸ் கொண்டு போய் மன்னிப்பு கடிதம், அந்த ரெண்டு பசங்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு, அதன் பின்பு அந்த காவல்துறை பணியாளர் அந்த சகோதரிகிட்ட ஆக்ஷன் தேவையில்லை என்கின்ற கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இதுதான் உண்மை, நமக்கு தெரியும். இது இந்தியாவிலுமே எங்கேயுமே நடக்காதது இங்கே நடந்திருக்கு. இந்தியன் பீனல் கோடில் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் யாருமே பார்த்ததில்லை. தமிழகத்தில் இது நடந்திருக்கு, மன்னிப்பு கடிதம், அடுத்த முறை செய்ய மாட்டேன், தவறுதலாக கைப்பட்டு விட்டதுனால. திருமாவளவன் அவர்கள் உண்மையால் ட்வீட்டை யாருக்கு போடணுன்னா முதலமைச்சருக்கு போட்டு இதை கேட்கணும். கேட்டு இது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு எல்லாவற்றுக்கு மேலாக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சகோதரி ஆர்ம்டு கான்ஸ்டபிள் அவர்களின் மீது கை வைத்தவர்களுக்கு இந்த நிலைமைனா, ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்ன நிலைமை என்பதை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லணும். 48 மணி நேரம் எஃப்ஐஆர் இல்லை, அதன் பிறகு மிட் நைட் அரெஸ்ட் மாதிரி, அதன் பின்பு லேட் நைட்டு ரிலீஸு. இது வந்து சினிமாவில் நடக்கிற திரைக்கதை வசனம் போல் இருக்குது. அதனால் திருமாவளவனுக்கு அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய ட்வீட்டை சிஎம்க்கு நீங்கள் டேக் பண்ணி பதிலை கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவான நிலைப்பாடுங்கன்னா, 39 லோக்சபா தொகுதியிலும் கூட கடுமையாக உழைக்க வேண்டும், நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும். நிறைய நண்பர்கள் நேற்று கூட கேட்டீங்க, இந்த மாதிரி மோடிஜி வந்து தமிழகத்தில் வந்து போட்டி போடுவாங்களா? நாங்கள் சொன்னது தெரியாது, ஆனால் எல்லா தொண்டனுக்கும் மோடிஜி அவர்களுடைய சொந்த தொகுதியில் போட்டி போடணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை மோடிஜியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ என்டிஏ வேட்பாளர்களாக, எல்லோரும் மோடியை போன்று தான் எங்கள் மோடியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்கன்னா அப்படின்னாவே மோடிஜி அவங்கள பார்த்துக்குவாருன்னு அர்த்தம், தப்பு செய்ய விடமாட்டார்கள் என்ற அர்த்தம். அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது தமிழக பாஜகவிற்கு எங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும். அண்ணா, நம்ம இப்போ கூட்டணியில் எந்த பிரச்சனையுமே இல்லையாங்கண்ணா, நம்ம கூட்டணியில் எந்த பிரச்சனை இல்லாதப்ப எதற்கு புதிதாக ஒரு பிரச்சனையை நாம் கிளப்ப வேண்டும்? சுமூகமாக நன்றாக சென்று கொண்டிருக்கின்றோம். நன்றி, சாப்பிட்டு போங்கண்ணே, சாப்பிட்டு போங்க. உங்களை சாப்பிட வச்சு தலைவரை சாப்பிடாம போயிடுறேன்.